நெல்லையப்பர் கோவில் ஆணி திருவிழாவில் பார்வையற்ற வைக்கம் விஜயலட்சுமி தனது இனிய குரலால் பக்தி பாடல்களை பாடி பக்தர்களை பரவசப்படுத்தினார். கேரள மாநிலம் வைக்கத்தைச் சேர்ந்தவர் விஜயலட்சுமி. எப்போதும் பெற்றோரின் கைகளை பற்றி தடம் எடுத்து வைக்கும் விஜயலட்சுமிக்கு பிறவியிலேயே பார்வையில்லை. சிறு வயதிலேயே இசையை நோக்கி துவங்கியது இவரது ஞான பார்வை. ஜேசுதாஸ், எம் எஸ் சுப்புலட்சுமி போன்ற இசை கலைஞர்களின் பாடல்களை கேட்டு கேட்டு வைக்கம் விஜயலட்சுமியும் சிறந்த கலைஞராக உருவெடுத்தார். தனது 10 வயதுக்குள் 400க்கும் மேற்பட்ட மேடைகளில் பாடியுள்ளார். சென்னை, மும்பை மற்றும் வெளிநாடுகளிலும் இசை கச்சேரிகளில் பங்கேற்று வரும் விஜயலட்சுமி நெல்லை மாவட்டம் நெல்லையப்பர் கோவிலில் நடக்கும் ஆணி திருவிழாவில் கலந்து கொண்டு பாடல்கள் பாடி அனைவரையும் தன்பால் ஈர்த்தார். காற்றே காற்றே நீ மூங்கில் துளைகளில் கீதம் இசைப்பதென்ன, கீதம் இசைப்பதென்ன, வேணிர் காலங்களும் வேணு கானவும் தொகை விரிப்பதென்ன. மலையாள மொழியில் பல்வேறு பாடல்களை பாடிய வைக்கம் விஜயலட்சுமி தமிழ் சினிமா படங்களிலும் பாடல்களை பாடியுள்ளார். 1.5 வயசுல இருந்து பாட ஆரம்பிச்சாச்சு. முதல் பாட்டு வந்து சிந்து பைரவி என்ற சினிமையில சித்ர சேச்சி பாடிய நானொரு சிந்து காவடி சிந்து பிலிமில் பாடியிருக்கேன். 5 மலையாளம் 5 தமிழ், அதில் ஒரு மலையாளம் படத்தில் பாடி நடிச்சிருக்கேன். செல்லுலேடுன்னு சினிமையில் காற்றே காற்றே தான் பாடியிருக்கேன். அதுதான் ஏற்றம் என்னோட மகா பாகிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் லைஃப்பில். அதுக்கப்புறம் நடன் ஒரு கமல் சார், அதுவும் ஹவுஸ் ஆஃபிச்சு சாரோட, அதுக்கு ஸ்டேட் அவார்டு கிடைச்சாச்சு. அது மற்ற காற்றே காற்றேக்கு ஸ்பெஷல் ஜூரி அவார்டு. தனது தந்தை முரளிதரன் தயாரித்த ஒற்றை தந்தியை கொண்ட இசை கருவியான காயத்ரி வீணையையும் லாவகமாக விஜயலட்சுமி இசைக்கிறார்.